திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட 21 நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதில் 8 பேர் குணமடைந்து உள்ளனர் என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ருக்மணிபாளையம் கோபுரலயம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் அமைச்சர் கூறுகையில், கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பின்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை, ₹1000 பணம் உள்ளிட்டவை 98% பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 362,339 நபர்கள் பணம் பெறாமல் உள்ளனர். விலையில்லா ரேஷன் பொருட்களை 91.4% நபர்கள் பெற்றுள்ளனர். 17,34,329 நபர்கள் பொருட்களை பெறாமல் உள்ளனர். மே மாதத்திற்குரிய பொருட்களை விலையில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். அதற்கான தேதியினை முதல்வர் அறிவித்தவுடன் வழங்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட 21 நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இதில் 8 நபர்கள் குணமடைந்ததில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை தவிர 14 நபர்கள் சிகிச்சை முடிந்து குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று வரை 21 தொற்று, அதில் 8 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருக்கார்கள். 7 பேர் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஒருவர் மட்டும் மியான்மர்லேருந்து வந்ததுனால அவர் அங்கேயே தங்க வைக்கப்பட்டுள்ளார். அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து நம்முடைய திருவாரூர் மாவட்ட நம்ம மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்ற 7 பேரும், கொரோனா சிகிச்சை பெற்ற 7 பேரும் நேற்றைக்கு மொத்தம் 14 பேர் சிகிச்சை முடிந்து குணமடைந்து ஹாஸ்பிட்டலிருந்து அவர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கார்கள் என்கிற செய்தி நமக்கு ஒரு மன நிம்மதியை நிறைவே தருகிறது. அதே போல் குணமடைவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என நம்புகிறோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.